ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ മകരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. அதிகாலை 4:58 பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் கேட்டை. பிற்பகல் 2:33 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 9:00 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி. யம பயம் போக்கும் சிவ நாமத்தை சொல்லக்கூடிய சிவராத்திரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4 விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் மிகுதியாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு மாணவர்களுக்கு அந்த கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அன்பு பிள்ளைகளிடம் அதிகாரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XA. எந்த நிலையிலும் தன்னிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அதாவது 9 இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மகர கேதுவுக்கு நிகர கேது இல்லைனு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு உதயமாகும். மிகப்பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அனுகிரகமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. மற்றவர் தேவையை உணர்ந்து உதவத் தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கதை கட்டுரை கற்பனை திரையில் உள்ளவர்கள் கற்பனையை வடிக்க தெரிந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு தகுதியை அடைய முடியும். கடந்த காலங்களில் மறைமுகமாக இருந்த உங்களுடைய திறமை இன்றைய நாளில் வெளிப்படக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரமான உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RX. இதமாகவும் பதமாகவும் செயல்பட தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் சத்துருஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வசிய சக்தியை ஏற்படுத்திக்க முடியும். குடும்பத்தில் வந்து மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத விட அக்கம் பக்கம் உள்ளவங்ககிட்ட மிகப்பெரிய மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அரங்கேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலங்கார பொருட்களில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LE.
அயராத உழைப்பும் தளராத நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல உறவுகள் அதிகரிக்கும். பெற்றவங்களை மதிக்காத குழந்தைகள் இன்றைய நாளில் மற்றவங்க கிட்ட மரியாதையோடு பெற்றவங்களை பற்றி பெருமையாகவே பேசும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பருப்பு வகைகள் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FD. உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரியஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மன வலிமை மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி இன்றைய நாளில் வெகுமானங்களும் வெற்றிகளும் மிகுதியாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக வருமானங்களும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நமச்சிவாய நாமாவளியை உச்சரிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாயகி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IS. பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனோ நிம்மதி அதிகரிக்கும். மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த பணத்திற்கு மேலான நிதிக்கு மேலான நிம்மதி இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் உங்களுடைய வாக்குக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் இன்றைய நாளில் நிச்சயமாகவே கிடைக்கும். உங்களை மிதிக்க கடந்த காலங்களில் மிதித்தவங்க கூட மதிக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமையப்போகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இனிப்பு வகைகள் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. கட்டிடத்துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பாக்கியாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே ஜென்ம ராசியில், அதாவது ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறது மற்றொரு சிறப்பு. உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவானும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுக்கு பஞ்சம் இருக்காது. வெற்றி வாய்ப்புகளுக்கு நிச்சயமாக, அதாவது வெற்றி வாய்ப்புகளை தொட்டு ரசிக்கக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கண்ணாடி பொருட்களில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. வழிகாட்டியாய் திகழ்வதில் வல்லவராகிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானாதிபதியாகவும் ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அடுத்தவங்களுடைய சொல் புத்தி இல்லாமல் சுய புத்தியாலேயே முன்னேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு மன அமைதியும் படிப்பில் ஈடுபாடும் அதிகரிக்கும். மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் மனோ வலிமை மிகுதியாகும். நீண்ட நாள் பயணங்கள், அதாவது நீண்ட நாளாக தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தடையில்லாமல் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு
உபஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அதே உபஜெய லாபஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு, அதாவது உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் அதிகரிக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய ஆசைகள் ஒரு சில பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் உப்பு மங்கள பொருட்கள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணன்மார் சுவாமி. அதிர்ஷ்ட 4 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GA. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குதூகலமான நிகழ்வுகள் அமையும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமண வாய்ப்பும், அதே சமயத்தில் கடந்த காலத்தில் பேசின திருமண பேச்சும் இன்றைய நாளில் உறுதி. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவீட்டம்மன். அதிர்ஷ்ட 3 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. வினோதமான காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து காட்டக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. ஜீவனஸ்தானத்தில் சத்ருஸ்தானாதிபதி சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறது. சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானும் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி நட்புக்கள் மத்தியில் உப்புக்காகாத நட்புக்கள் தானாகவே விலகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பணி இடங்களில், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களில் சக பணியாளர்கள் சந்தோஷத்தோடு பணியாற்றக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிட்றது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்ட 7 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VN. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் தீமதே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் தீமதே நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.